ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் இசையுலகில் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திய மெல்லிசை மன்னரோடைய அற்புதமான திரைப்பட பாடல்களை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய அரிய தகவல்கள் அந்த பாடல்களை பற்றி காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னருடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் திருமாங்கல்யம். இந்த திரைப்படம் 1974 வருஷம் வெளியாயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ஏ வின்சென்ட் அவர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படம் ஏற்கனவே வெளியான ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் தான். 1973 வெளிவந்த ஜீவனா தரங்குலு அப்படின்ற தெலுங்கு படத்துடைய ரீமேக் தான் தமிழில் வெளியான திருமாங்கல்யம். ஜெயலலிதா, முத்துராமன், நாகேஜ், ஸ்ரீகாந்த், பண்டரிபாய் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீதேவி அவர்களும் நடிச்சிருக்காங்க. மெல்லிசை மன்னரோடைய அற்புதமான இசையமைப்பில் உருவான ஒரு பாடலை தான் திருமாங்கல்யம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் பொன்னான மனம் இங்கு போகின்றது. இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடும் நீடா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ரொம்ப அழகாக காதல் நயத்தோட இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடலுடைய காட்சி அமைப்பில் ஜெயலலிதா மற்றும் முத்துராமன் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பும் மக்கள் மத்தியில் ரொம்பவே பெரிய வரவேற்பை பெற்று தந்துச்சு. இந்த பாடலுக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கும் கண்ணதாசன் அவருடைய வரிகள். மெல்லிசை மன்னரோடைய இசையமைப்பில் தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இசையமைப்பு மட்டும் பாடலுக்கு பாடல் வித்தியாசப்படாதுங்க. அவருடைய பாடல்களில் நடுவில் டைலாக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பார். இதுவும் அவருடைய ஸ்டைலில் ஒன்று அப்படின் தான் சொல்லணும். அப்படி ஒரு அற்புதமான பாடலை தான் திருமாங்கல்யம் திரைப்படத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடலுடைய ஆரம்பம் தான் திருமாங்கல்யம் கொல்லும் முறையில்லையோ. இந்த பாடலை பாடியிருக்கிறது இசையரசி பி சுசீலா. இந்த பாடலில் நடுவில் டைலாக் போர்ஷன்ஸ் இடம்பெற்றிருக்கும். இந்த டைலாக் போர்ஷன்ஸை பேசியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஜெயலலிதா அவர்கள் தான். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் இந்த பாடல் கேட்க கேட்க திரும்ப இன்னொரு வாட்டி கேட்கணும் அப்படின்னு தோணும். இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். திருமாங்கல்யம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலானது ஒரு வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்ட பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாக்களில் எழுதப்படாத விதியாகவே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா திரைப்படங்கள்லேயும் கண்டிப்பாக கேப்ரே முறையில் ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடலை தான் திருமாங்கல்யம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் உலகம் நமது வீடு என்று சொல்லுங்கள். இந்த பாடலை சொன்ன உடனே கண்டிப்பாக யார் பாடியிருப்பா அப்படின்றத நீங்களே யூகிச்சிருப்பீங்க. இந்த பாடலை பாடியிருக்கிறது சிறந்த பாடகியான எல்லாரீஸ்வரி. ரொம்பவே துள்ளலான குரலில் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கான இசையமைப்பை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக கொடுத்திருப்பாரு. பாடலுக்கான வரிகளை புனைந்திருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். நடிகை ஜெயலலிதா அவர்களுடைய சிறந்த நடிப்பில் உருவான ஒரு அற்புதமான பாடலை தான் திருமாங்கல்யம் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் யோகம் நல்ல யோகம். இந்த பாடலை பாடியிருக்கிறது இசையரசி பி சுசீலா அவர்கள். இந்த பாடலுடைய காட்சி அமைப்பை நம்ம பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய சொந்த குரலில் பாடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி பி சுசீலா அவர்களும் ரொம்பவே அழகாக உணர்வு பூர்வமாக இந்த பாடலை பாடி கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பு கூடுதல் பலம் சேர்த்திருக்கும். பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். என்ன நேர்களே, இன்னைக்கு இசை சகாப்தம் எம்எஸ்வி நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னருடைய அற்புதமான பாடல்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.